இரங்கல் குறிப்புகள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர்களான திரு த மாரிமுத்து அவர்கள் 16/6/2022 அன்றும், திரு ப தங்கவேல் அவர்கள் 9/2/2023 அன்றும், திரு சி நா மி உபயதுல்லா அவர்கள் 19/2/2023 அன்றும், திரு கு சீனிவாசன் அவர்கள் 3/3/2023 அன்றும் மறைவுற்ற செய்தினை பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு த மாரிமுத்து அவர்கள் 1980 முதல் 1984 மற்றும் 1985 முதல் 1988 ஆகிய ஆண்டுகளில் குளத்தூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள். திரு ப தங்கவேல் அவர்கள் 1984 ஜெயங்கொண்டா தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு சி நா மி உபயதுல்லா அவர்கள் 1989, 1991, 2006, 2006 மற்றும் 2006, 2011 ஆகிய ஆண்டுகளில் தஞ்சாவூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். மேலும் 2006 முதல் 2011 அமைச்சராகவும் சிறப்புற பணியாற்றினார்கள். திரு கு சீனிவாசன் அவர்கள் 1991, 1996 மன்னார்குடி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருதும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரங்கல் தீர்மானம். திருமதி வாணி ஜெயராம் பிரபல பின்னணி பாடகி அவர்கள் மறைவு குறித்து இந்திய திரையுலகின் புகழ்பெற்ற பின்னணி பாடகி திருமதி வாணி ஜெயராம் அவர்கள் 4/2/2023 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொண்ணா துயரமும் கொள்கிறது. வேலூர் மாவட்டத்தில் பிறந்து தமது இனிமையான குரலாலும் இசை வல்லமையாலும் உலகம் முழுக்க புகழ்பெற்ற திருமதி வாணி ஜெயராம் அவர்கள் பல்வேறு மொழிகளில் 10,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றவர். மாநில விருதுகளையும் தேசிய விருதுகளையும் பெற்றதோடு இந்த ஆண்டின் பத்மபூஷன் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பெருமைக்குரியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் இசை ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அங்க பேசிட்டா சட்டப்பேரவை கூடியிருக்கக்கூடிய சூழலில் ஆன்லைன் ரம்மி தடை மசோதா மீதான விவாதமும் வாக்கெடுப்பும் நடத்தப்பட உள்ளது. அதன் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவசர கவன ஈர்ப்பு தீர்மானத்தை முன்வைத்துள்ளார். கிருஷ்ணகிரியில் காதல் திருமணம் செய்த ஜெகன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இபிஎஸ் கவன ஈர்ப்பு தீர்மானம். கிருஷ்ணகிரி கொலை சம்பவம் தொடர்பாக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்.
சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவசர கவன ஈர்ப்பு தீர்மானம். கிருஷ்ணகிரியில் காதல் திருமணம் செய்த ஜெகன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இபிஎஸ் கவன ஈர்ப்பு தீர்மானம். முதலமைச்சர் நாளை பதிலளிப்பார் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். கிருஷ்ணகிரியில் காதல் திருமணம் செய்த ஜெகன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இபிஎஸ் கவன ஈர்ப்பு தீர்மானம். கிருஷ்ணகிரி கொலை சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் நாளை பதிலளிப்பார் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருக்கிறார். கிருஷ்ணகிரியில் காதல் திருமணம் செய்த ஜெகன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இபிஎஸ் கவன ஈர்ப்பு தீர்மானம். கிருஷ்ணகிரி கொலை சம்பவம் தொடர்பாக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். காஞ்சிபுரம் குருவிமலை பட்டாசு ஆலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் கவன ஈர்ப்பு தீர்மானம்.